ஒன்றுமில்லை, கவலை கொள்ளாத, ஒன்றும் ஆகாது. பொறுத்துக்கொள், அமைதியாக இரு, ஒன்றும் ஆகாது. உனக்கு ஒன்றும் ஆகாது. வராதே, வலி பொறுத்துக்கொள், உனக்கு ஒன்றும் ஆகாது. உனக்கு ஒன்றுமில்லை, உனக்கு ஒன்றும் ஆகாது. கவலை வேண்டாம், தைரியமாக இரு. வராதே, உனக்கு ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. நினைவு இருக்கிறதா? என்னை தாசி என்று அழைத்ததால் தான் உனக்கு இந்த பரிசு. இவர்களை எல்லாம் நீ எங்கிருந்து அழைத்து வந்தாய்? அவள் எனக்கு சர்மாக தருவதாக கூறினால் அதனால் அழைத்து வந்தேன். நடந்ததை பற்றி என் தந்தையிடம் கூறினால் அவர் உதவி செய்வார். அந்த தாசியின் தலையை துண்டித்து ஒரு ஆணி அடித்து அதில் அவளுடைய தலையை தொங்க விட வேண்டும். இவ்வாறு கூச்சல் போடுவதை நீ நிறுத்துகிறாயா? சிறிது நேரம் அமைதியாக இரு, கூச்சல் போடாதே. அமைதியாக இருங்கள், கூச்சல் போடாதீர்கள். நான் கூறுவதை கேளுங்கள். என்னை இங்கிருந்து காப்பாத்துங்க. எல்லாம் முடிந்தது. இதற்கு மேல் இந்த வன்முறை வேண்டாம். தாங்கள் வெளியே வரலாம். நம் இரு தரப்பினரும் சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு போவோமா? எங்களை நம்புங்கள். எனக்கு பயமாக இருக்கிறது, எனக்கு பயமாக இருக்கிறது. பட கடவுளே, அந்த பெண்களுக்கு என்னதான் வேண்டும்? பெண்களே, உங்களுக்கு என்னதான் வேண்டும்? தாங்கள் வெளியே வந்து எங்களுடன் பேசினால் நன்றாக இருக்கும். இங்கு நடக்கும் நிலைமையை பார்த்தால் வெளியே வருவது அவ்வளவு சிறந்ததாக இல்லை. நீங்கள் அங்கே இருந்தே கூறுங்கள். ஆனால் அங்கு இடமே இல்லாதது போல் தோன்றுகிறது. ஆனால் எங்களிடம் நெருப்பும் அமைதியும் உள்ளது. தீயில் வாட்டிய இறைச்சி யாருக்குதான் பிடிக்காது? என்னை காப்பாற்றுங்கள், என்னை இங்கிருந்து வெளியே அழைத்து செல்லுங்கள். என்னை தயவு செய்து காப்பாற்றுங்கள், என்னை அழைத்து செல்லுங்கள். இதோ பார், நீ பயப்படாதே, அனைத்தையும் கடவுள் பார்த்துக் கொள்வார். உன் வாயை மூடினால் போதும். இதோ பார், மரியாதையாக பேசி பழகு. முதலில் ஆடையை அணிந்து கொள், அருவறுப்பாக உள்ளது. நீ வாயை மூடவில்லை என்றால் உன்னுடைய ஆணுறுப்பை வெட்டி எனது நாய்க்கு இரையாக போடுவேன். நான் கூறுவதை கேளுங்கள். நான் தளபதி ஆல்பர்ட் ராஸ்மந்த். நான் யார் என்று தெரியுமானால் என் தந்தை யார் என்று தெரியும். அவர்தான் இவ்விடத்தின் ராஜா. இப்பொழுது உங்களுடைய பகை அனைத்தும் இவர்களுடனே. என்னிடம் இல்லை, சரிதானே? இவற்றால் தான் நம் இருவருக்கும் கடினமான சூழ்நிலை, புரிகிறதா? எலியை போன்று பதற்றுகிறார்கள். இதை கேளுங்கள், நடந்தது நடந்தாயிற்று. நாம் இருவருக்கும் சாதகமான ஒரு ஒப்பந்தத்திற்கு வருவோம். அந்த ஒப்பந்தத்தை கூறுங்கள். நான் இந்த கதவை திறப்பேன். அமைதியாருங்கள். எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நான் வெளியே செல்வேன். அவ்வாறு நான் வெளியே சென்றால் நாம் இருவரும் சமரசமாகிவிடுவோம். புரிந்ததா? இது கேட்பதற்கு மிகவும் அருமையாக உள்ளது.
தளபதியே, நமது யுக்தி தான் என்ன? வாயை மூடுங்கள். நீங்கள் என் கூடவே இருங்கள். புரிகிறதா? சரியா? நாங்கள் இப்பொழுது வெளியே வருகிறோம். வேண்டாம், எல்லாரும் விலகி நில்லுங்கள், எல்லாரும் விலகி நில்லுங்கள். அருகில் வந்தால் இவளை கொன்று விடுவேன். சொன்னால் கேளுங்கள். சிறிது நேரம் அமைதியாக இருங்கள். பின்னே செல்லுங்கள், செல்லுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். சகோதரா, உறுப்பை என்னால் உணர முடிகிறது. என்ன, கொஞ்சம் பேசாமல் இருந்தால் போதும். நிறுத்து. என்னுடைய திட்டம் உனக்கு புரியவில்லை. நான் சொல்வதை கேள். நீ எதற்காக இங்கே வந்திருக்கிறாய்? எனது குடும்பத்தையே அழித்து விட்டார்கள். அவர்களை விற்று விட்டார்கள். நாங்கள் ஏன் வந்தோம் என்றால், இவர்களை பழி வாங்குவதற்கு தான் நாங்கள் இங்கு வந்தோம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உங்களுக்காக நான் இரு உதவி செய்திருக்கிறேன். ஆகையால் என்னை வெளியே விடுங்கள். வாளை கீழே போடுங்கள். இப்பொழுது நீ என்னை கொன்று விட்டால் இறுதி வரை உன் குடும்பத்தை காண இயலாது. அனைவரும் இறந்து விட்டார்கள். உன் குடும்பம் இறந்து இருக்கலாம், ஆனால் மற்றவர்கள் குடும்பம் அவர்களை காண இயலாது. அமைதியாக இரு. ஹத்தலடு. இப்பொழுது நீ என்னை கொன்று விட்டால் எந்த விஷயமும் உனக்கு தெரியாமல் போய்விடும். சொல்வதை கேள். ரகசியம் தெரிய வேண்டாம் என்றால் இப்பொழுதே நீ என்னை கொல். அவரை கொல்ல வேண்டாம். அவர் சொல்வதை கேள். அவன் பொய் சொல்கிறான். அவன் சாக வேண்டியவன். ஹத்தலடு. அவர் கூறுவது உண்மை போன்றுதான் தெரிகிறது. கொல்லாதீர்கள். அவன் சொல்வது போய். இவனை சாகடிக்க வேண்டும். இந்த மோதிரம், அது உனக்கு எங்கே கிடைத்தது? நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இவர் நார்த்மேனிடம் விற்கப்பட்டிருக்கலாம். என்னுடைய சந்தேகம், அவர் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கலாம். சிறைப்பிடிக்கப்பட்டார்களா? இவனுக்கு எதுவும் தெரியாது. இல்லை, வேண்டாம். வடக்கு பக்கத்திலிருந்து ஒரு படகு வந்தது. நாங்கள் அவர்களை விற்று விட்டோம். ஸ்கில்டிங்கிடம் விற்று விட்டோம். என்ன கூறுகிறாய்? விற்று விட்டீர்களா? ஆமாம். அவர்களுடைய மொழியை நீ பேசுவாயா? அந்த மொழி தெரிந்தவன் எங்களோடு இருந்தான், சகோதரர் செல்வில். அவனா? நமக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. இருங்கள், இருங்கள், எங்களால் முடியும். நான் சொல்வதை கேளுங்கள். அவர்களுக்கு தேவை சண்டை அல்ல, மதுதான். மது வேண்டுமா? அதற்கு நிச்சயம் என்னால் உதவ முடியும். கீழே உள்ள அறைக்கு யார் சாவி வைத்துள்ளீர்கள்? நாம் இன்னும் சிறிது நேரம் இங்கு இருக்க வேண்டும். இவர்கள் யாரும் என் கண்முன் இருக்கக்கூடாது. ஓ, வாருங்கள், நீங்களும் வந்து விட்டீர்களா? ஓ, நீ ஒரு நல்லவளாக இருந்தால்